வீரப்பன் என்கவுண்டர் உரைய வைக்கும் இறுதி நிமிடங்கள். சந்தன கடத்தல் மன்னன் வீரப்பன் என்கவுண்டர் செய்யப்பட்டு 18 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. ஆனாலும் வீரப்பனின் மரணம் குறித்த சர்ச்சைகள் இன்னும் மறைவதாக இல்லை. வீரப்பனை பிடிப்பதில் காவல்துறையினருக்கு பெரும் சவாலாக இருந்தது காடுகள்தான். தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் என 3 மாநிலங்களிலும் பறந்து விரிந்திருந்த வனப்பகுதிகள் வரைபடங்களைப் போல வீரப்பனுக்கு மனப்பாடமாக இருந்தன. இதனால் காட்டுக்குள் வைத்து வீரப்பனை கைது செய்வது என்பது நடக்க இயலாத காரியம் என்பதை காவல்துறை உணர்ந்திருந்தது. அப்போது அதிரடி படையின் தலைவராக இருந்த விஜயகுமார் IPS வீரப்பன் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர ஆபரேஷன் குக்கூன் என்னும் திட்டத்தை வடிவமைத்தார். விஜயகுமார் உட்பட 5 பேர் மட்டுமே அது வீரப்பனை பிடிப்பதற்கான ஆபரேஷன் என்பதனை அறிந்திருந்தனர். காட்டுக்குள் இருக்கும் வீரப்பனை முதலில் காட்டை விட்டு வெளியே வரவழைக்க வேண்டும். ஆபரேஷனின் இந்த முக்கிய கட்டம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான வெள்ளத்துறையிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்காக துரை அலைஸ் கருணா என்கிற பெயரில் ஒரு இலங்கை தமிழராக மாறியிருந்தார் வெள்ளத்துறை. விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்பில் இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில குழுக்கள் வீரப்பனுக்கு அறிமுகமாகி இருந்தன. இதனால் ஒரு இலங்கை தமிழராக வீரப்பனை நெருங்குவது சற்றே பாதுகாப்பானதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் கண்ணில் ஏற்பட்ட பிரச்சனையால் வீரப்பன் அவதிப்பட்டு வந்தார். அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே பார்வை தெளிவாக தெரியும் என்ற நிலையில் காட்டுக்குள் சிரமப்பட்டு வந்தார் வீரப்பன். இந்த 2 விஷயங்களும் அதிரடி படையினருக்கு சாதகமாக இருக்க இரண்டையும் முடிச்சு போட்டு காய் நகர்த்த தொடங்கினர். முதலில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி திருச்சிக்கு சென்று பார்வை குறைபாட்டிற்கு சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என்றும், பின்னர் அங்கிருந்து இலங்கைக்கு சென்று விடலாம் என்றும் வீரப்பனிடம் கூறி அவரை சம்மதிக்க வைத்தார் வெள்ளத்துறை. 2004 அக்டோபர் 18 இரவு 11 மணிக்கு ஆபரேஷன் குக்கூனின் இறுதி கட்டம் அரங்கேறும் நாள் என குறிக்கப்பட்டது. அதற்காகவே அதிரடி படையின் வேன் ஒன்று ஆம்புலன்ஸாக உருமாற்றம் செய்யப்பட்டது. ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்படும் வீரப்பன் குழுவினரை பாடி என்னும் பகுதியில் வழிமறித்து சரணடை வைப்பது அல்லது சண்டையிடுவது என்பதுதான் திட்டமாக இருந்தது. திட்டமிட்டபடி பாப்பாரப்பட்டி வரை வீரப்பனை அழைத்து வந்த வெள்ளத்துறை வீரப்பனின் கூட்டாளிகளான சேத்துக்குள்ளி கோவிந்தன், சந்திரகவுடா, சேதுமணி ஆகியோரையும் சேர்த்து ஆம்புலன்ஸில் ஏற்றினார். ஆம்புலன்ஸ் புறப்பட்ட தகவல் அறிந்ததும் பாடி பகுதியில் பரபரப்பு பற்றி கொண்டது. அங்கு சாலை ஓரம் இருந்த பள்ளிக்கூடம் ஒன்றின் அருகே அதிரடி படையின் தலைவர் விஜயகுமாரும் SP செந்தாமரை கண்ணனும் மறைந்திருந்தனர். அவர்களுடன் 6 கமாண்டோக்களும் தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருந்தனர். சாலையின் மறுபுறத்தில் மரங்களின் நடுவே மறைவாக ஒரு லாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கோபுரா படையினர் அதில் பதுங்கியிருந்தனர். சாலை நடுவே லாரி ஒன்று பழுதானது போல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திட்டமிட்டபடி எல்லாம் நடந்தது. ஆபரேஷன் குக்கூன் பற்றிய ரகசியம் அறிந்த 5 நபர்களில் ஒருவரான குமரேசன் ஆம்புலன்ஸ் பாடியை நெருங்கிக் கொண்டிருக்கும் தகவலை சொன்னார். பாடிக்கு சற்று தொலைவு முன்னதாக DSP திரு தலைமையிலான அதிரடி படையினர் கார் ஒன்றில் ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்தனர். என்கவுண்டர் நடக்கும்போது வேறு எந்த வாகனமும் குறுக்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், அதிரடி படையினரை கண்டு வாகனம் திரும்பிச் சென்று விடுவதை தடுக்கவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆம்புலன்ஸின் மேற்பகுதியில் நீல நிற சுடல் விளக்கு எரிந்து கொண்டிருந்த நிலையில் மழை மற்றும் பனிக்காலங்களில் எரியவிடப்படும் மஞ்சள் நிற விளக்குகளும் ஒளிர்ந்தன. நீல நிற விளக்கு ஆம்புலன்ஸிற்குள் வீரப்பன் குழுவினர் இருக்கின்றனர் என்பதையும், மஞ்சள் நிற விளக்கு அனைவரின் கைகளிலும் ஆயுதம் இருக்கிறது என்பதையும் உணர்த்தும் சமிஞைகளாக அடையாளம் கொள்ளப்பட்டிருந்தன. சரியாக இரவு 11 மணியை எட்டிய போது குறிப்பிட்ட இலக்கை அடைந்திருந்தது ஆம்புலன்ஸ். எதிரில் நின்றிருந்த லாரியை கண்டு சடன் பிரேக் அடித்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சரவணன் வாகனத்திலிருந்து இறங்கி ஓடினார். அவருடன் அமர்ந்திருந்த வெள்ளத்துறையும் ஆம்புலன்ஸிலிருந்து குதித்து கையெறி குண்டு ஒன்றை ஆம்புலன்ஸின் மீது வீசிவிட்டு ஓடினார். ஆபரேஷன் குக்கூன் 5 குழுவில் ஒருவரான கண்ணன் வீரப்பன் குழுவினரை சரணடைந்து வருமாறு மெகாபோன் மூலம் எச்சரித்தார். ஆனால் அடுத்த நொடி வேனுக்குள்ளிருந்து துப்பாக்கி குண்டுகள் சீறி பாய்ந்தன. வேறு வழியின்றி அதிரடி படையினரும் தாக்கத் தொடங்க அந்த இடமே போர்க்களமானது. சில நிமிடங்களுக்கு பின்னர் ஆம்புலன்ஸுக்குள் 4 இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டார் விஜயகுமார். அப்போது வரை அது வீரப்பன் வேட்டை என்பதை அறியாத அதிரடிப்படை வீரர்கள் விஷயம் அறிந்ததும் விஜயகுமாரை தோள்களில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடினர். வீரப்பன் மரணம் இப்படித்தான் நிகழ்ந்தது என அதிரடி படையின் தலைவராக பொறுப்பு வகித்த விஜயகுமார் எழுதிய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்த தகவல்கள்தான் இவை. ஆனால் இதற்கு மாறாக சில தகவல்களை முன்வைக்கிறார்
வீரப்பனை பலமுறை பேட்டி கண்டவரான பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் புரட்சிகர எண்ணம் கொண்ட இளைஞர்களை காட்டுக்குள் கூட்டி வந்து ஓர் இயக்கத்தை அமைக்கும் முயற்சியில் வீரப்பன் ஈடுபட்டு வந்ததாக சொல்கிறார் சிவசுப்பிரமணியம். அதற்காக ஆட்களை காட்டுக்குள் அடைத்து வருவது, ஆயுதங்கள் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளையும் வீரப்பன் செய்து வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் வீரப்பன் குழுவுக்குள் ஊடுருவிய போலீசார் காட்டுக்குள் நடந்த குண்டுவெடிப்பு பயிற்சியின் போது கிரானைட்டை வெடிக்க வைத்து வீரப்பனை காயமடைய செய்ததாக சொல்கிறார் சிவசுப்பிரமணியம். காயமடைந்த வீரப்பனை ஒரு நாள் கஸ்டடியில் வைத்திருந்துவிட்டு மறுநாள் என்கவுண்டர் நடத்தியது போல காவல்துறையினர் செய்தி வெளியிட்டதாக குற்றம் சாட்டுகிறார் சிவசுப்பிரமணியம். என்கவுண்டரின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய 12 பேரில் 7 பேரை தான் சந்தித்து பேசியதாகவும், ஆம்புலன்ஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய போது அங்கிருந்து எதிர்த்தாக்குதல் எதுவும் வரவில்லை என அவர்கள் சொன்னதாகவும் உறுதிபட சொல்லும் சிவசுப்பிரமணியம் வீரப்பன் என்கவுண்டர் என்பதே காவல்துறையினரின் நாடகம் என்கிறார். மாறி மாறி இப்படி வைக்கப்படும் எதிரெதிர் கருத்துக்கள் வீரப்பன் மரணத்தை இன்னும் மர்மமாகவே வைத்திருக்கின்றன.